டேய் தகப்பா போய் சன் அவங்கள வீட்டை விட்டு வெளியே தூத்து போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக நினைக்கிறேன். ஊரெல்லாம் கோவிட் பரவிட்டு இருக்கு, எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. அதுதான் என்னோட மெயின் கன்சர்னு. சரிங்களா, தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியே போயிடாதீங்க. முக்கியமாக ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும் வெளியே போங்க. சரிங்களா, இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போவோம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராங்க் வீடியோ பார்க்குறீங்களா? ஜஸ்ட்டு வீ ஆஃபீஸ் விட்டு கிளம்பத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் வீட்டில் இது மாதிரி கடைக்கு போகலாண்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, எங்கள் வீட்டில் ஐயோ அதெல்லாம் இப்போலாம் முடியாது, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, வேணா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே வச்சு தான் நம்ம வந்து அவங்கள ஃபன் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீக்கெண்டு வேறு. சரிங்களா, இந்த ப்ராங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு போது தெரியல. என்ன சரிங்களா, வீக்கெண்டாக வேறு இருக்குது, நமக்கு கொஞ்சம் ஃபன் வேணும்ல. இதை வச்சு தான் அவங்கள இரிட்டேட் பண்ண போகிறோம். எப்படிலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா, போயிட்டு இப்போ சண்டையை வலிக்கலாம். வாங்க போவோம் வீடியோக்குள்ளே. ஹாய், இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். சாமி கூப்பிட்ருந்தாங்க, வந்து விபூதி வச்சுக்கிட்டு மூச்சு திரும்பி அப்படி போயிட்டாங்க. அம்மா மூச்சு திரும்பி இப்படி வந்துட்டோம். எல்லோரும் வெளியே தான் இருக்கிறாங்க, நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்கள பயங்கரமாக செய்ய போகிறோம். சண்டை கண்டிப்பாக இருக்க போகுது, அதே மாதிரி இரிட்டேஷனும் பயங்கரமாக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாத அவங்கள வீட்டை விட்டு வெளியே தத்து போகிறோம். ஏன்னா அது சட்டுன்னு வீட்டை விட்டு வெளியே தத்து போகிறோம் சொல்கிறீங்களா? அப்படி ஒன்றே கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னை விட்டுட்டு தனியாக போனால் இப்போ எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. அந்த பயத்தை போக்குது, அதான் வீட்டை விட்டு வெளியே தத்து போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐஷு வயிற்றில் இருக்கும் போல் வெளியே எங்கேயும் போனதில்லை. அதுக்கப்புறம் ஐஷு பிறந்த அப்புறம் கொரோனா வந்ததுனால வெளியே எங்கேயும் போகல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாக்டவுனு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, அதனால் வெளியே போகல. இப்போ எல்லாமே ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்தாச்சு, இருந்தும் இப்பயும் வெளியே போக மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த நாலு வீட்டு செவத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், பசங்களை கீழே கூட்டும்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே விளையாடுறதுக்கு இடம் இருக்குது, குழந்தைங்க கூட்டு போய் நீயும் ஃப்ரீயாக உட்காந்துட்டு குழந்தைங்க சைக்கிள் ஓட்ட சொல்லி அப்படி விளாட விடு. இல்லை நான் நிறைய வாட்டி நான் சொல்லிடுவேன், கீழே மார்க்கெட்டுக்கு போ, கீழே இருக்க க்ராசரி ஷாப்புக்கு அப்படி சொல்லியிருக்கேன். பார்த்துருப்பீங்க நிறைய பேர் எங்களை ஃபாலோவர்ஸு, ஸ்கூலுக்கு போக சொன்னால் கூட அப்படி யோசிக்கிறாங்க. வாக்கிங்க்கே பார்த்தீங்கன்னா ரேர் பிடிச்சி தள்ளணும், அப்போ தான் அவங்க போகிறாங்க. வாரத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அது மாதிரி. சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அவங்கள வீட்டை விட்டு வெளியே போ, கீழே போய்ட்டு லிஃப்ட் கிட்ட நில் அப்படின்னு ஒன்று பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் அவங்க லிஃப்ட் கிட்ட நிற்கலனாலும் வீட்டை விட்டு வெளி தத்தி கசாத்திட்டு போகிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கள் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நாலு வீடு தான், எல்லாருமே நம்ம ஆளுங்க தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, எப்படி நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. திவ்யா, ஏ திவ்யா, திமுரா ஃபோன் பண்ண பெரியவாம கட் பண்ற, எங்க கூப்பிட்டேன் நான் கடைக்கு தானே கூப்பிட்டேன், கடைக்கு போறான்டி ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணேன். பெரியவா அதெல்லாம் வர முடியாது, இன்னும் எல்லாம் செய்யணும், இப்ப ஃபோன் கட் பண்ற. திமுரா மரியாதை இல்லாத என்னத்துக்கு அப்படி பேசுற? ஏய் ஏய் ஏய், வர முடியாது வரியா வர முடியாதா கேக்குறேன்? வர முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வரியா வரியானா? அதான் வர முடியாதா? வர முடியாது முடியாது. வீட்டுக்கு வெளியே போ, என் கூட வராம தான் வீட்டுல இரு, என்ன வெளியே போ, வெளியே போ சொன்ன. டேய் என்ன உங்களுக்கு பிரச்சனை? வெளியே போ, வெளியே போ. நான் வரலன்னல்ல, வெளியே போ சொன்ன. ஏன் இப்படி பண்றீங்க? உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான், வெளியே போறதுக்கு வரியா இல்லையா, ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு வரியா இல்லையா. திமுத்தனலாம் பண்ணாத, இப்ப என்ன வாங்க போறீங்க? எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, வெளிய போறது. சரியா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே நீ, அதெல்லாம் கூப்பிடுது. ஆமா, ஆபீஸ்ல இருந்து எப்படி அப்படியே வெளிய போய் வர வேண்டியது தான வீட்டுக்கு? யார கூப்பிடுங்க? யாரையாவது கூப்பிட்டு போ. சாவ வச்சிருவா, போய் கே லூஸ் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா வரியா வர முடியாது. அதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, இப்ப வெளிய போ. என்ன இப்படி பண்றீங்க? வெளிய போ சொன்னேன்.
திரும்பி திரும்பத்துக்குள்ள போயிடணும். உன்ன திரும்பி போக சொல்ல, நான் திரும்பி திருப்பூர்த்துக்குள்ள வீட்டு விட்டு வெளியே போயிடும் சொன்னேன். வீட்டு வெளியே பண்ண என்ன விளையாடுறீங்களா? கடைக்கு போறதுக்குள்ள இந்த சண்டை போடுவீங்களா நீங்க? உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலே நீ பேசக்கூடாது. உன் இப்படி போ, இல்லைன்னா என் கூட கை பிடிச்சி கடைக்கு வா, அவ்வளவுதான். கீழே போயிட்டு பேரண்ட் எடுத்துட்டு கீழே போவோம். கார்கிட்ட போய் நின்று இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேசிக்கு மரியாதை கொடுத்து இப்போ ஐஷுவும் தேவ் உள்ள டிவி பார்த்துருக்குறாங்க, அவங்கள கூட்டு போட்டுடல. கீழே போயிட்டு நம்ம அவங்கக்கிட்ட பார்த்து இது பிராங்க் தாண்டி பா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி தான் கூட்டு வர போகிறோம். நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா மாற்றுறேன் சரிங்களா? கீழே போய் பார்ப்போம் அவங்கள சரிங்களா?
சுத்தம் இல்லை, கார் கிட்ட வர இல்லையே. ஐயோ நிக்கிறது பயம் கிரிட்ல உட்காந்து சரிப்பா. நான் சொன்னேன் உங்ககிட்ட கீழே கார் இல்லை நிக்க சொன்னேன். சட்டன் கீழே கார் பார்த்தோம்னா பார்த்தோன்னா ஆள் இல்லைன்னா பதட்டம் ஆயிடுச்சு. தனியா எப்படி நிக்கிறது? குழந்தைங்க வேற மேல இருக்குது. ஐசு பிறந்த அப்புறம் குட்டி பாப்பா போக முடியல, கொரோனா வந்த அப்புறம் வீட்டிலே இருந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் எனக்கு மோட்டிவேஷன் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி பண்ணனா அவங்க பயம் போகும் சொல்லி தான் பண்ணேன். தெரியும் பண்ணா அவங்களுக்கு பயம், அவங்களுக்கு பயம் போல எனக்கு பயம் வந்துச்சு. ஆக்சுவலி நிறைய வாட்டி வந்து இவர் வந்து இந்த வாக்கிங் போகிறதும் சரி இல்லைன்னா கீழே ஆக்சுவலி நம்ம மட்டும் நான் கடைக்கு போய் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. கீழே இருக்கிற கடை கூட என் பையன் தான் சிப்ஸ் பேக்கெட்லாம் வாங்கிட்டு வருவான். ஸோ ஆக்சுவலி வெளியில் போகணும்னு நான் நினைப்பேன். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு மெயின் திங் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம். ரெண்டாவது திங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வெளியே போகாதது. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வர பயம். வீட்டில் வந்து நம்ம நெட்லலாம் புதிய தலைமுறை சேனல்லாம் லைவில் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பயம் இன்க்ரீஸ் ஆகிடுது. சின்ன பாப்பாலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான். பட் இவரும் வந்து அடிக்கடிலாம் வெளியே கூட்டு போக மாட்டார். எப்பயாவது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ. ஏன்னா பசங்க லாக்டவுனில் வந்து ரொம்ப நாளாக வீட்டிலே இருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிருந்தா அவங்களுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் இருக்கும். பையனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அட்லீஸ்ட் அவனுக்காக வந்து வெளியே வந்து போகணும் அப்படின்றதுனால தான் அவர் சொல்கிறார். அதுவும் வந்து நம்ம ஒரு பெட்டிக்குள்ளே போயிட்டு பெட்டிக்குள்ளேயே தான் வரப்போகிறோம். இருந்தாலும் அந்த ஒரு இதுக்காக தான் அவர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நானும் ட்ரை பண்ணுறேன். இனிமேல் அவங்களுக்கு பயம் போகணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பயம் வந்துருச்சு. இனிமேல் அதுமாதிரி பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து நான் கீழே வந்து போக மாட்டேன்னு எனக்கே தெரியும். இல்லை கீழே போனாலும் அங்கே நிற்க கூட முடியாது நம்மளால வந்து ரோடு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கட்டில் அது வரைக்கும் வந்தது கிடையாது. நான் எனக்கு அது தோணலை படிக்கட்டில் போயிட்டு இருப்பாங்க. அங்கே போய் நின்று வைங்களேன், எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பேன். யாராவது சும்மா நின்னாங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தானே பார்ப்பாங்க. சரி அதனால தான் நான் வந்து இங்கே நின்றுக்கலாம், ஆப்போசிட்லேயே வந்து உட்காருவோம். ஸோ பசங்க சத்தம் ஐஷுக்கு சத்தம் கண்டிப்பாக கேட்கும். ஸோ அதனால் அப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு தான் உட்காந்துட்டு இருந்தேன். இவர் கீழே போய் பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். இவர் இந்த மாதிரி பிராங்க் பண்ணுவார் நான் யார் கண்டா. அதனால தான் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கார். நோ டென்ஷன். சரி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லூஸ்மே உளறேன்னா பதத்தில் ரொம்ப உளறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அந்த தட்டி விட்டுருங்க சரிங்களா. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். இதே மாதிரி வேறு வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.